கொரோனாவின் பாதிப்பானது நாட்டு மக்களை பெருமளவில் பயமுறுத்தி வருகிறது. இதனிடையே பிரதமர் மோடி நேற்று அறிவித்ததுபடி நாடெங்கும் 144 தடையானது போடப்பட்டது. பொதுமக்கள் யாரும் வெளியே வராத அளவிற்கு. அதனைத் தொடர்ந்து மக்களின் பாதுகாப்பு குறித்து தமிழக அரசு சார்பில் நாளை மாலை 6 முதல் வரும் 31 வரை ஊரடங்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக பொதுமக்கள் சென்னை கோயம்பேட்டையில் படையெடுத்து வருகின்றனர். அதாவது திடீர் அறிவிப்பு வந்த காரணத்தினால் பொதுமக்கள் தங்களுக்கான நேரம் மிகவும் குறைந்துள்ளதாகவும், பேருந்துகள் அதிக அளவில் இல்லாததாகவும், வரக்கூடிய பேருந்துகளில் முண்டி அடித்துக்கொண்டு ஓடிக்கொண்டு பேருந்துகள் ஏறுகின்றனர். இதில் என்ன ஒரு மோசமான செயல் என்றால், வரக்கூடிய பேருந்து எங்கு செல்கிறது என்று தெரியாமல் பெரும்பாலான பொதுமக்கள் அந்த பேருந்துகளில் ஜன்னல் வழியாகவும் முண்டியெடுத்துக் கொண்டு ஏறிக்கொண்டு செல்கின்றனர். காட்சியை நம்மால் தற்போது பார்த்துக் கொண்டிருக்க முடிகிறது. அவர்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்னவென்றால், இந்த அறிவிப்பானது சற்று முன்னதாகவே வந்திருந்தால் தங்கள் ஊருக்கு செல்வதற்கு ஏதுவாக இருந்திருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது.